ஹாய் ஹலோ எவ்ரிவான். இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறது கொக்கோபேட் பிளாக்கை வந்து எப்படி வந்து நம்ம மாடி தோட்டத்தில் வந்து பயன்படுத்தணும், இதில் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற சின்ன சின்ன விஷயங்கள் தான் நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது வந்து எனக்கு அரசு மாடித்தோட்ட கிட்டில் வந்து கிடச்ச கொக்கோபேட் பிளாக் தான் இது. இது தவிர வந்து நம்ம கடைகள்லேயும் டைரெக்டாகவே வாங்கிக்கலாம். இது இது 2 kg பிளாக். இது இதில் வந்து 5 kg கூட கிடைக்கும் நமக்கு கடையில். அதோட ரேட் பார்த்திங்கன்னா 150 rupees அந்த ரேட்டில் வரும். இது வந்து 2 kg பிளாக். இது இதை வந்து எப்படி யூஸ் பண்ணணும், என்னென்ன பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஊற போடுறதுக்கு ஒரு 2 bucket இல்லைனா பழைய வாளியோ எதாக இருந்தாலும் நம்ம வந்து இந்த பிளாக்கை வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். இது மினிமம் வந்து ஒரு 6 to 8 hours அது ஊறணும். நம்ம தண்ணி போடுறோம், அது உடனே அது வந்து எக்ஸ்பேண்ட் ஆகி வர்ற மாதிரி இருக்கும். ஆனால் வந்து அதை நம்ம கொஞ்ச நேரம் ஊற விட்டாதான் அதில் இருக்க அந்த உப்புத்தன்மைலாம் கொஞ்சம் போய் நம்ம செடி வந்து நல்லா வளர்கிறதுக்கு அது யூஸ் ஆகும். இந்த மாதிரி நம்ம பிளாக்கை வந்து இந்த 2 kg பிளாக் வந்து இந்த வாளி நம்ம சைஸ் வந்து நல்ல பெரிய சைஸ் வாளியாக எடுத்துக்கலாம். ஏன்னா இது வந்து ஆல்மோஸ்ட் 3 times இது வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ வந்து இப்போ 2 kg அப்படிங்கிறது நமக்கு ஃபைனல் அவுட்புட் பார்த்திங்கன்னா 6 kg 7 kg கிட்டே கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நான் இன்னைக்கு 3 blocks ஊற போட போகிறேன். ஸோ நைட்டு நான் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு நைட்டு ஒரு 10 o'clock இதை ஊற போட்டேன்னா காலையில் எடுத்து காய போடுறது கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து டைரெக்டாக நம்ம பைப்பு கடியில் வச்சுட்டு ஃபுல் வாளியை நம்ம வந்து ஃபில் பண்ணிடலாம். இது தண்ணி பட்ட உடனே உங்களுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகிறது நல்லாவே ஆப்வியஸாக தெரியும். நம்ம தண்ணி திறக்க திறக்க அது வந்து ஃபுல்லாக அந்த தண்ணியிலே வந்து கரைஞ்சி நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகியிருக்கும். ஆனால் இதை உடனே எடுத்து போட்டிங்கன்னா அதில் இருக்க அந்த உப்புத்தன்மை வந்து அப்படியே இருக்கும். ஸோ வந்து இதை ஒரு 8 to 12 hours வந்து நல்லா ஊற விடணும். இது நைட்டு போட்டு வச்சிங்கன்னா காலையில் எடுத்து காய போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நான் 3 வாளியுமே அந்த 2 kg பிளாக்கை வந்து நல்ல தண்ணி வச்சு ஃபில் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு நீங்கள் உள்ளே கை விட்டு மிக்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் இது ஆல்மோஸ்ட் நம்ம தண்ணியில் பட்ட உடனே இந்த மாதிரி கரைஞ்சி இந்த மாதிரி வந்துடும். ஸோ அதையும் நம்ம ஏதாவது பெரிய பெரிய பிளாக்ஸ் மாதிரி இருந்ததுன்னா அதையும் நம்ம உடச்சி விட்டுட்டு இதை வந்து அப்படியே விட்டுறலாம். மினிமம் ஒரு 6 hours விட்டோன்னா நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா எல்லா வாளியுமே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 6 to 8 hours நாளைக்கு காலையில் எடுத்து ஊற போடுறது கரெக்டாக இருக்கும். இது நம்ம உடனே யூஸ் பண்ணுறதை விட இது வந்து இந்த மாதிரி கொஞ்சம் டைம் விட்டு பண்ணோன்னா நம்ம க்ரோத்துக்கு நல்லாயிருக்கும். ஸோ இப்போ காலையில் இது நல்லாவே ஊறியிருக்கு. ஒரு 8 to 10 hours கிட்டே நல்லா ஊறினதுக்கப்புறமா இந்த கொக்கோபீட்டை எடுத்து நல்லா காய போட்டுடலாம். ஒரு க்ளீன் ஷீட்டில் போட்டாலும் சரி, இல்லை மாடியாக இருந்தால் நீங்கள் டைரெக்டாக அந்த இடத்த க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை நல்லா எடுத்து பிழிஞ்சு அந்த தண்ணி எதுவுமே இல்லாமல் நல்லா பிழிஞ்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து காய போடணும். இந்த தண்ணியெலாம் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இதை யூஸ் பண்ண போகிறோம். இதை வந்து ஈரத்தோடு நம்ம யூஸ் பண்ணிடக்கூடாது. நல்லா ஊறி இருக்க பிளாக்கை வந்து நம்ம இந்த மாதிரி தண்ணிக்குள்ளே இருந்து அந்த நல்ல சாலிட் போர்ஷனை மட்டும் எடுத்துகிட்டு நல்லா பிழிஞ்சிட்டு நம்ம வந்து காய போடணும். இதை வந்து நம்ம உடனே யூஸ் பண்ணுறதை விட இதை நல்லா காய வச்சு நல்லா மக்னதுக்கப்புறமா யூஸ் பண்ணால் தான் நம்ம செடி வந்து நல்லா க்ரோத் தெரியும் நமக்கு. ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இதை வந்து நல்லா இந்த மாதிரி தண்ணியிலேருந்து எடுத்து நல்லா பிழிஞ்சிட்டு அதை வந்து நம்ம நல்லா வெயிலில் காய விட்டுடலாம். ஒரு 2 to 3 days நல்லா காயட்டும் இது. இந்த மாதிரி நம்ம மொத்தமாக எல்லாத்தையுமே போட்டுக்கலாம். இதில் வந்து நிறைய கொஞ்சம் தண்ணியில் வந்து வேஸ்ட் ஆகிற மாதிரி தெரியும், ஆனால் ஒன்றுமே வேஸ்ட் ஆகாது. நம்ம கடைசியில் ஒரு அரிப்பு மாதிரி ஒன்று வச்சு அதையும் நம்ம அரித்து எடுத்துடலாம். நம்ம எவ்வளோ கையில் எடுத்து போட முடியுமோ அதை வந்து இந்த மாதிரி மேக்ஸிமமாக போட்டுடலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறமா பேலன்ஸ் தண்ணியில் இன்னும் கொஞ்சம் அடியில் இருக்கும் இல்லையா, அதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு அரிப்பு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நான் இப்போ எல்லாமே போட்டு விட்டுருக்கேன். இந்த மாதிரி நம்ம கையால் எடுத்து போட முடிகிறது எல்லாத்தையுமே அதில் எடுத்து போட்டுட்டு இப்போ நான் வந்து இதை வந்து நல்லா பேலன்ஸ் இருக்கு அந்த தண்ணியில் என்னெல்லாம் இதுவாயிருக்கோ அதெல்லாம் மட்டும் நல்லா ஃபஸ்ட்டு ஒரு அரிப்பு வச்சு நம்ம வந்து அரித்து எடுத்துக்கலாம். நல்ல ஒரு பெரிய ஜல்லடையோ இல்லைனா வந்து வேஸ்டான ஜல்லடை எதுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி அந்த தண்ணியை நல்லா அந்த ஜல்லடை வழியாக ஊற்றுனீங்கன்னா ஈஸியாகவே வந்து அதில் இருக்க சின்ன சின்ன அந்த பீசஸ்லாம் கூட வந்துடும். ஸோ இந்த மாதிரி எடுத்து நம்ம ஃபுல்லத்தையுமே போட்டுக்கலாம். இப்போ 3 blocks பார்த்தீங்கன்னா எனக்கு இந்தளவு கொக்கோபீட் வந்திருக்கு. ஸோ இது இன்னும் கொஞ்சம் காய காய இன்னுமே உங்களுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே நான் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறமா நான் கடைசியில் உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி எல்லாத்தையுமே போட்டுடலாம். நம்ம நம்மளோட கொக்கோபீட் மொத்தமாக நம்ம எல்லாம் வச்சுருந்த 3 வாளியிலையுமே இந்த மாதிரி ஸ்ட்ரெயின் பண்ணி போட்டுடலாம். ஸோ இப்போ இந்த தண்ணியை வந்து நம்ம செடிக்கோ எதுக்குமே நம்ம ஊற்றக்கூடாது. மண்ணில் ஊற்றி வேஸ்ட் பண்ணிடணும். ஏன்னா இதில் உப்பு கண்டென்ட் இருக்கும், அதை வந்து நீங்கள் செடிக்கோ எதுக்குமே கொடுத்துடாதீங்க. ஸோ அதை கீழே ஊற்றிடலாம். இந்த மாதிரி ஒரு 2 to 3 days நல்லா காஞ்சதுன்னா நம்மளோட கொக்கோபீட் வந்து எடுத்து நம்ம வந்து ஒரு எடுத்து வச்சிடலாம்.
நம்ம எடுத்து வச்ச உடனேயும் இதை வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அதையும் வந்து நல்ல ஒரு ரெஸ்டிங் டைம் மாதிரி ஒரு 10-15 days கொடுத்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கொக்கோபிட் வந்து நம்ம மாடி தோட்டத்துக்கு ரொம்ப ஒரு லைட் வெயிட்டான ஒரு மீடியம்னு சொல்லலாம். செடிகளுக்கு நம்ம மண் ஆட் பண்ணும் போது நிறைய ரொம்ப வெயிட் ஏறின மாதிரி இருக்கும் நம்ம மாடி. ஆனால் நீங்கள் கொக்கோபிட் வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ஒரு ஒரு தொட்டியோட வெயிட்டுமே ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்த மாதிரி நல்ல காயை விட்ட கொக்கோபிட்டில் நம்ம வந்து எப்படி மண் கலவை தயாரிக்கலாம் அப்படிங்கிறத நான் அப்கமிங் வீடியோஸில் உங்களோட ஷேர் பண்ணுறேன். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை வீடியோ. தேங்க்யூ.